அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் உங்களுக்கு சகல சம்பத்தும் சந்தோஷமும் கிடைத்து நிம்மதியாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வீடியோவில் 2023 ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சோபகிருத ஆண்டு ஆணி மாதம் 16 1/7/2023 சனிக்கிழமை அனுசு நட்சத்திரம் மகா பிரதோஷம் கூடிய நாளில் இந்த ஜூலை மாதம் பிறக்கின்றது. இந்த ஜூலை மாதம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேசத்தில் ராகு குரு, மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் செவ்வாய் சுக்கிரன், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி என மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஜூலை மாதம் அற்புதமான மாதம். ஆணியும் ஆடியும் இணைந்த மாதம். சூரியன் மிதுனம் மற்றும் கடக ராசியில் பயணம் செய்யும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் பார்வையால் சில ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோகம் உருவாகப் போகிறது. மாத தொடக்கத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சனி வக்கரமாகவும் சஞ்சரிக்கின்றார்கள். சிம்மத்திற்கு பெயர்ச்சியாகி செவ்வாய் சப்தம பார்வையாக சனியை பார்க்கின்றார். இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் ஜூலை 2 செவ்வாய் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 3 சுக்கிரன் சிம்மத்துக்கு செல்கிறார். ஜூலை 4 புதன் கடகத்திற்கு செல்கிறார். ஜூலை 23 புதன் சிம்மத்திற்கு செல்கிறார். ஜூலை 17 சூரியன் கடகத்திற்கு செல்கிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தனுசு ராசி என்பர்களே, ஜூலை 2 சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். குரு பகவான் பார்வை செவ்வாய் மீது பதிந்த குரு மங்கள யோகம் உருவாகின்றது. இக்காலத்தில் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும். புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். தொழிலில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சி கைகூடும். ஜூலை 3 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். அங்குள்ள செவ்வாயோடு இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக பெண்களால் பெருமை சேரும். வெளிநாட்டில் பணிபுரிய முயற்சி செய்தவர்களுக்கு அழைப்பு வரலாம். குருவின் பார்வை பதிந்த செவ்வாயின் பார்வை சனி மீது பதிவதால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இருப்பினும் தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் சிறு தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்காமல் போகலாம். உறவினர் வழியில் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஜூலை 4 கடகராசிக்கு புதன் செல்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 7, 10 அதிபதியான புதன் 8 வரும்பொழுது வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைத்து வருமானம் வரலாம். செய்தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். சென்ற மாதத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி கைகூடும். பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்காலம் இனிமையாக அமைய எடுத்த முயற்சி வெற்றி தரும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் முதலீடு செய்ய முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவோடு முன்னேற்றம் காண்பீர்கள். கலைஞர்களுக்கு சக கலைஞர்களின் மூலம் நன்மை வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின்படி படிப்படியாக முன்னேற்றம் அடையும். பெண்களுக்கு குடும்ப நலன் கருதி எடுத்த முயற்சி கைகூடும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. பணிபுரியும் பெண்களுக்கு பாராட்டு கிடைக்கும். தனுசு ராசிக்கார பெண்களுக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும். பெற்றோர் சகோதரர்கள் அன்பு பாசத்துடன் உதவிகளும் செய்வார்கள். கேட்டதனைத்தும் கிடைக்கும். காதல் திருமணம் என்னும் இனிய வாழ்க்கை பயணம் ஆரம்பிக்கும். வைர நகைகள் வாங்கலாம். கணவன் நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி தருவார். நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைக்கும். உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்குவீர்கள். காலாகாலத்தில் குழந்தை பெற்றுக்கொள்வீர்கள். குழந்தை மிக ஆரோக்கியமாக இருக்கும். சினிமா தொலைக்காட்சி மீடியா வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கும் கணவனுடன் இணைந்து வாழ அற்புதமான வாய்ப்புகள் உருவாகும். இதன் மூலம் இரு குடும்பமும் பழையதை மறந்து மீண்டும் ஒற்றுமை உண்டாகும். பெற்றோர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வீர்கள். தனுசு ராசி கலைஞர்களுக்கு கற்ற கலையில் போதனை செய்வீர்கள். கலை ஆர்வம் மிக்கவர்களாக ஒன்று சேர்ந்து சங்கம் அமைப்பீர்கள். அவர்களுக்குரிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பீர்கள். தொலைக்காட்சியில் ஸ்லாட் வாங்கி நாடகம் டாக்குமெண்ட்ரி தயாரித்து ஒளிபரப்புவீர்கள். இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் செய்தி வாசிக்க செய்தி சேனலில் வாய்ப்பு கிடைக்கும்.
மீடியா பணிக்காக வெளிநாடு பயணம் சென்று வருவீர்கள். பணம், புகழ், சந்தோஷம், விருந்து என இனிமையாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு கொள்கைவாதிகள் ஒரே கட்சியில் இருப்பார்கள். நல்ல பதவிகள் தேடி வரும். தொகுதி மக்களுக்கு பல நன்மைகள் செய்வீர்கள். கடந்து வந்த பாதையை மறக்க மாட்டீர்கள். புதியவர்களையும் அரவணைத்து செல்வீர்கள். அரசியல் அனுபவங்களை பலரிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். அரசியல் உயர்வுக்காக பல பூஜைகள் பரிகாரங்கள் செய்வீர்கள். அதற்கான பலன் கைமேலே கிடைக்கும். என் கடன் பணி செய்து கிடைப்பதே. தொழிலாளர்களுக்கு நலமுடன் வாழ்க்கை அமையும். பழைய வேலையை விட்டு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையில் அமர்வீர்கள். இதன் மூலம் சேமிப்பு உயரும். குடும்ப கஷ்டங்கள் குறையும். நல்ல வேலை அமைவதால் திருமணம் கூடி வரும். இடைவிடாத பணி உழைப்பை கண்டு அஞ்ச மாட்டீர்கள். நண்பர்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை வாங்கி கொடுப்பீர்கள். பணியாளர்கள் இணைந்து இன்ப சுற்றுலா செல்லலாம். நிர்வாகம் எத்தனை பணியாளர்களை கழித்தாலும் உங்களுக்கு மட்டும் வேலை நிச்சயமாக இருக்கும். இல்லத்தரசிக்கு நல்ல வேலை கிட்டும். மாணவர்களுக்கு கல்வியின் மேல் ஆர்வம் அதிகரிக்கும். முதல் மதிப்பெண் எடுக்க வேண்டும். உயர்கல்விக்கு மதிப்பெண் தகுதி அடிப்படையில் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் கூடும். அதனால் அதிகாலையில் எழுந்து படிப்போம். படிப்பிற்காக டிவி பார்ப்பது, மொபைல், விளையாட்டுகள் எல்லாம் தியாகம் செய்வோம். பெற்றோர்கள், ஆசிரியர்கள் நன்மதிப்பை பெறுவோம். உயர்கல்வி யோகம் நன்றாக இருக்கிறது. நினைத்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். நீட் தேர்வில் வெற்றியுடன் மருத்துவம் படிக்க அடியெடுத்து வைக்கலாம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் தேர்வுக்குரிய நுழைவுத் தேர்வுகளுக்கு படிக்கலாம். கம்ப்யூட்டர் படிக்கலாம். ஏரோசஸ் படிக்கலாம். கேட்டரிங் படிப்பு வாய்ப்பு கிடைக்கும். சிலர் உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்லும். யோகம் கிடைக்கும். கல்விக்குரிய வங்கி கடனும் கிடைக்கும். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அவதரித்த நட்சத்திரம். சொல், செயல், ஆற்றல் மிகுந்தவர்கள். அடுத்தவர் மனம் நோகாதபடி பல காரியங்கள் செய்து முடிப்பார்கள். பல துறை வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கை பாதையை செம்மைப்படுத்துவார்கள். பணம் வரும், கேட்ட இடத்தில் கிடைக்கும். அதிநவீன வசதியுடன் புதிய வியாபாரத்தை தொடங்குவார்கள். பெண்களுக்கு ஆள் மனதில் இருந்த ஆசை ஒன்று நிறைவேறும். புதிய மாடல் நகைகள் வாங்குவார்கள். தந்தை பட்ட கடனை அடைத்து தந்தைக்கு சமூகத்தில் பெருமை சேர்ப்பார்கள். மகன் மகளுக்கு அரசு வேலை கிடைக்கும். சமையல் வேலை, சமையல் பொருட்கள் விற்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். தொலைக்காட்சி துறை வாய்ப்புகள் கிடைக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையாளர்கள் தொழில் உயரம் எப்போதும் பரபரப்பாகவே இருப்பார்கள். பூராட நட்சத்திரம் புதிய திருப்பங்களை உருவாக்குவீர்கள். படித்த கல்விக்கேற்ற அருமையான வேலை இளைஞர்கள் பெண்களுக்கு கிடைக்கும். சம்பளம் நல்லபடியாக கிடைக்கும். குடும்பத்தில் அந்தஸ்து உயரும். திடீர் திருமண முயற்சி களைகட்ட ஆரம்பிக்கும். அந்தஸ்தான வரன்களை தேடும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பார்கள். திருமணத்திற்கு வேண்டிய ஆடைகள் நகைகள் வாங்கி இருவீட்டாரும் மகிழ்வார்கள். சினிமா வாய்ப்பு தேடியவருக்கு மனம் கவர்ந்த வாய்ப்பு கிடைக்கும். சமூக வலைதளங்களில் நேரடியாக பலம் வந்து திறமைகளை காட்டுவார்கள். புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி மருத்துவ பரிசோதனை பரிகார பூஜை செய்தவர்களுக்கு இனிய குழந்தை பாக்கியம் கிட்டும். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் வாங்குவதற்கான வாய்ப்பும் உண்டு. எதிர்பாராமல் இடம் வாங்கி வங்கி லோன் மூலம் வீடு கட்ட ஆரம்பிப்பீர்கள். புதிய இடம் வாங்கியதில் குடும்பமே ஆனந்தப்படும். உங்கள் நிறுவனத்திற்கு தேவையான மெஷினரி மூலப்பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வீர்கள். செல்வம் சேரும். உத்திராடம் ஒன்றாம் பாதம். மனதில் உறுதியோடு செயல்படுவீர்கள். நன்றாக படிப்பீர்கள். கிடைத்த வேளையில் முழு திறமையை காட்டுவீர்கள். மேலிட பாராட்டு பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் நிறுவனத்தில் பணிபுரிவோர் அனைவரும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். பணியாளர் உங்கள் அன்புக்கு கட்டுப்படுவார்கள். எவ்வளவு பணி இருந்தாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் குறை வைக்க மாட்டீர்கள். உங்கள் மனம் யாருக்கும் வராது. குடும்பம், உறவு, நட்பு, பெரியோர், அதிகாரிகள், பணியாளர்கள் என எல்லாரிடமும் அன்போடு பழகுவீர்கள். பலர் உங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமை கொள்வார்கள். பரிகாரங்கள் மூல நட்சத்திரம் வியாழக்கிழமை ஸ்ரீ ஐகிரிவரை தரிசனம் செய்யுங்கள். கல்வி சிறக்கும். மூல நட்சத்திரம் அன்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுங்கள். எண்ணிய காரியம் ஈடேறும். பூராடம் நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை நவகிரக குருவுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி 21 நெய்விளக்கு ஏற்றங்கள். வெகு காலமாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். பூராடம் நட்சத்திரத்தன்று
ஸ்ரீ பத்திரகாளிக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாற்றுங்கள். கன்று ஸ்ரீ செய்வினை கோளாறுகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் அன்று ஸ்ரீ சூரியனார் கோவில் சென்று வாருங்கள். இடம் வீடு வாங்குவீர்கள். வியாழக்கிழமை ஸ்ரீ சூரிய ஹோரையில் லலிதா சகஸ்நாமம் படியுங்கள். வேலை கிடைக்கும்.